எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும்.
இங்கே பொருளாம் எப்படி இருக்குமாப்ல? ஊர்னா அதமாமா ஊர். என்ன உலகம், கட்டுப்பாடு, சுத்தம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்தே ஆகணும். இப்படியெல்லாம் ஊர் இருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக வரேன் மாப்பிள. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போட் போட்டுருக்கு, சண்டே ஹாலிடேன்னு வேறு போர்டு இருக்குது. நம்ம ஊரில் அப்படி தான் மாப்பிள. வாங்க. மாமா என்ன கோல்ட் செயின் மாமா, 10 பவுன் இருக்கும். ஏது மாப்ள? இதோ இங்க தான் கடிச்சிச்சு. அது அங்கேயே வச்சிருங்க மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? அத போட்டவங்களே வந்து எடுத்துருவாங்க மாப்பிள. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ஒரு கோல்ட் செயின் இருக்கு, அது யாராவது? அதுவா? அது ரெண்டு நாளா அங்க தான் கிடக்கு தம்பி. ரெண்டு நாளாவா? யாருன்னு தெரியாம தான் கிடக்கு தம்பி. தெரிஞ்சா நாமளே கொண்டு போய் கொடுத்துருவோம். கவலைப்படாம போங்க தம்பி, ஆள் வந்துருவாங்க. அண்ணாச்சி, ரெண்டு பேர் சேர்ந்து 10 வருஷமா வர செலவு பார்த்துட்டு இருக்கோம். அதுல சின்ன தவறு நடந்து போச்சு. அது மொத்தமா கணக்கு பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அண்ணாச்சி. இல்லைங்க, சரியா வராது. இந்த கலப்பட பொருளை என்னால் விற்க முடியாது அண்ணாச்சி. ஏன்னா என் ஊர்க்காரங்க என் கடையில் வாங்குறது பொருள் இல்லைங்க. என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை அது ஒரு தடவை போனால் திரும்ப வராது. இதை எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு என்ன செலவாச்சோ சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். வரேங்க. அண்ணாச்சி, சாக்லேட் தானே கேட்டேன் அண்ணாச்சி? நான் 10 ரூபாய் தான் ஆச்சு தண்ணா. சரி கொடு. அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். அங்க சாக்கடை தேங்கி நிக்கி, கொஞ்சம் பாருங்க தம்பி. இப்ப பாத்துக்கலாம். சரி அண்ணாச்சி, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கோல்கேட். கோல்கேட்டா? என்னவாம்மா, ஆளைய பார்க்க முடியல? ஊர்ல தான் இருக்கேன் மாப்ள. அண்ணாச்சி, காபி தூள் பாக்கெட் எடுத்துக்கறேன். வேற என்னமா வேணும்? இதோ சோப்பு வேணும், அப்படியே ஒரு பவுடர் டப்பா, காபி பவுடர், மஞ்சள் பொடி ஒன்று, அவரே செஞ்சிருவாரு. தர்மே தங்கமான குணம். வணக்கம் அண்ணே. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தங்கச்சி பையன் அப்படியே பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு. சந்தோஷம். கண்டிப்பாக வந்துடுங்க. 21ஆம் தேதியா? ஆமாம், கண்டிப்பாக வந்துடுறேன். தேங்க்ஸ். தப்பான வச்சுக்காதீங்க, ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்து. சரியா? சரியா. வந்துருங்க. Conduct blood
from heart to brain to serve oxygen. So any damage causes this brain or leads to brain trauma. நாளைக்கு அம்மனுக்கு சந்தன அலங்காரம் மறக்காம வந்துருங்க. சரி சாமி. பெரியவங்க யாரும் பூஜை பண்ணுறது இல்லையா மாமா? இங்கே நடக்கிற பூஜை மட்டும் இல்லை மாப்பிள்ள, இந்த கோயில் நிர்வாகத்தையே பசங்க தான் நடத்துகிறாங்க. அப்போ யாருமே படிக்கலையா? நோனோ, வி ஆர் கரண்ட்லி டூயிங் அவர் கிராஜுவேஷன். இன்விடேஷன் பார்த்தேன், மார்னிங் 6:30 சூரியனும் சந்திரனும் சந்திக்கிற நேரம். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நல்லதே நடக்கும். ராமநாட்டில் எஸ்ஐன் கையை வெட்டிய வாலிபர் பாத்தியாமா, எஃப்ஐஆர் போட்டோங்கிறதுக்காக கையவே வெட்டியிருக்காங்க. அந்த ஊரில் போலீஸ்காரங்க உசுருக்கே உத்தரவாதம் இல்லை. நல்ல வேலை நாங்கள் வேலை பார்க்கல. எப்படித்தான் ஜனங்க வாழ்கிறாங்களோ. பாட்டி, இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறீங்க? படிய படுக்க வைக்கவா? சும்மா இருங்க. செண்பகமே,
கெலட்டு மாடா இருந்தாலும் பயங்கரமா ஓடுதே. இதுக்கு போர்ஸ் பத்தாது, மத்தவங்களையும் கூப்பிடுறேன். ஏதாவது பண்ணி தொலையா, சீக்கிரம் வா. ஏ கோமாதா, ஹலோ எஸ்ஐ சார், பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வாங்க. பண்ணிடக்கூடாது சமூக பாண்டி. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இனிமே அது மாதிரி நடக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க மாப்பிள. வணக்கம் தம்பி. இன்றைக்கி ஊருக்குள்ளே சின்னதாக அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஒரு மாடு வயலில் இறங்கி பயிரெல்லாம் ரொம்ப சேதப்படுத்திருச்சு. நாங்கள் ஃபுல் ஃபோர்ஸோட போய் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். ஆண்டூட்டி, செல்லதுரை, 18 படி, இளையகுமார், சண்முக பாண்டியன். இந்தியாவிலேயே சிறந்த கிராமம்னு தொடர்ந்து 5 வருஷமாக ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கோம். 5 வருஷமா? இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற வருஷங்களுக்கு அவார்டு நமக்கு தான். நம்ம ஊருக்கு திருட வந்தவர் மாப்பிள.
அண்ணா சட்னி. இந்தாங்க வாங்கிக்கோங்க. வேணும் வாங்கிக்கோங்க தம்பி, பணம் உங்களுக்கு தான். ஏதோ இந்த தடவை அடி கொஞ்சம் லேசாக போச்சு, உயரமான சோறெலாம் தாண்டாங்க தம்பி, பார்த்து திருடுங்க. ஏன் தம்பி, உங்களுக்கு ஏதாவது இடம் கூட அடிபட்டிருந்தா உங்கள் குடும்பத்தை யார் கவனிச்சுப்பாங்க? தம்பி தம்பி தம்பி, எந்திரியா எந்திரியா எந்திரியா, என்னையா நீ? ஐயா நான் ஒரு அனாதிங்க, ஊர் ஊராக திருடி போச்சிட்ருக்கேங்க. இனிமேல் நான் சத்தியமாக திருடே மாட்டேங்க. என்னையும் ஊரில் ஒரு ஆளாக சேர்த்துக்குங்க ஐயா. அன்னையிலேருந்து நம்ம ஊரில் ஒரு ஆளாகிட்டார். என்ன அவட்ட ஒரு கெட்ட பழக்கம், யாராச்சும் வெளியூர்காரங்க சாராயம் வாங்கி கொடுத்தா குடிச்சுடுவார். போதை தெளிகிற வரைக்கும் இந்த போர்டு கீழே படுத்து கிடப்பார். போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வருவார். என்ன மாப்பிள அமைதியாகிட்டீங்க? சிங்கப்பூர் என்ன மாமா சிங்கப்பூர், அங்கேயே நேர்மை புழக்கம் சுத்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடுமையான சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. ஆனால் இங்கே அன்பால் ஒரு ஊரை பைன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஊர்னா இதுதான் ஊர். மனுஷனு பிறந்தா இந்த மாதிரி ஊரில் ஒரு நாலாவது வாழணும். பஸ் வந்துருச்சு மாப்பிள. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் வைஃப் இந்த ஊருக்கு கூட்டு வரேன் மாமா. மெதுவா கூட்டுங்க, தூசி பறக்குது இல்ல. அஸ்வின் எதுக்கு தான் தாயே அத்தா மாதிரி அத்தா எங்க எல்லாருக்கும் தெரிய கொடுமா, இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணுமா? சாமி முடுங்கப்பா. காப்பாத்துமா ஆ, இன்னைக்கு எப்படியா சொல்லிடுப்பா, முடியல. சமூக பாண்டிய வரும்போது புது விபூதி பட்டணம் வாங்கிட்டு வா, உனக்கு பூசி பூசி தீந்து போச்சு. அன்னைக்கு நம்மளை அடிச்சுட்டானுங்க, ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணாம விட கூடாது. ஆமா ஆமா, இங்க வழி பண்ணி நம்ம ஆளுக்கு மேலே தப்பு இருக்கே. ஒரு கை பாத்துறலாம் ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்ல. வாங்கனே வாங்கனே வாங்கனே, வணக்கம் ஐயா. கொண்டாங்க கொண்டாங்க. இந்தாங்க துப்பாக்கிறதான கை வச்சிருக்கோம்.
பார்க்காதே, தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே, தீயவை கேட்காதே. நீ நம்ம காதல சொல்லியே தீரணும். நீங்க சொல்ற மாதிரி இங்க கலவரம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராமு பாபு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அத நானே பேசி சரி பண்ணிட்டேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல பிரச்சனை இப்படிதான் சின்னதா ஸ்டார்ட் ஆகும். ஆனா நம்ம விட்டுற கூடாது. கூப்பிடுங்க அவங்க ரெண்டு பேரையும், நான் என்கொயரி பண்ணு. இப்ப நீங்க தான் வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதா? இப்ப நான் பாடம் நடத்துட்டுமா வேண்டாமா? போங்க, போய் வேலை பாருங்க. திங்கக்கிழமை ஆனாலே இதே வேலையை போச்சு. போங்க. கிளிகிட்ட சகுனம் கேட்டோம்னு இன்னைக்கும் போச்சா? இப்ப என்ன, உங்க கூட நான் வரணும். அவள தானுங்க, போங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க ஏட்டையா? ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து இளையகுமாரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லுங்க ஏட்டையா. தினமும் டிவியில் கிரிக்கெட் பார்த்து பார்த்து போர் அடிக்குது. என்ன எழுடும், கூப்பிட்டுருவோம். யோ, எங்கேயா இருக்கீங்க ஏட்டையா? ரவுண்ட்ஸ்ல இருக்கீங்க ஏட்டையா? என்னமோ வந்து தொலைங்க. சரி, வரேன் ஏட்டையா. வழக்கம் போல ஊர்ல இருந்து வயல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ரிப்போர்ட்டிங் டைம் 9:30, ஃபினிஷிங் டைம் 11:00. ஆன் டியூட்டி இளையகுமார், சண்முக பாண்டியன். எவ்வளவு வேலை இருக்கு, ரவுண்ட்ஸ் போறாங்க. ரவுண்ட்ஸ் சார் ஃபோர்ஸ் ஏட்டையா. போங்க. நான் இங்க எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேல, போங்க. சீக்கிரம் வாங்க சார். யோ, வரையா இல்லாத போஸ்ட். ஒன்று ரெண்டு. வாங்க வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்ண்ணா. என்னையா, லெட்டர் பார்த்தீங்களா சார்? ஆமாம் சார், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 8 வருஷம் சர்வீஸ் இருக்குது சார். உங்களை வேலையை விட்டு தூக்கலையா? தேங்க்யூ சார். செல்வி மூ சார். இருங்கய்யா. ஏன் சார்? உங்கள் ஊரில் 25 வருஷமாக எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை. 5 வருஷமாக ஜனாதிபதி அவார்டு வேறு வாங்கியிருக்கீங்க. ஸோ குற்றமே நடக்காத ஊரில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு மூட சொல்லிட்டாங்க சார்? குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட முகாந்திரத்தை கண்டுபிடிச்சி கலைச்சிருவோம் சார். இது ஹோம்லேருந்து வந்த ஆர்டரியா? ஊருக்கு போக ரெடி ஆகிடுங்க. 2 மாதத்தில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிடும். ஐயா, இதுக்கு பரிகாரம்? ம், சாரி சார், இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா சார்? உங்களை மாற்றுறது தான் ஏற்பாடு.
ஐயா, எங்களை எந்த ஊருக்கு மாத்திருக்காங்க ஐயா? ராம்நாடுக்கு. ஐயா, என்னையா திடீர் மயங்க வந்துட்டீங்க? சுகர் ஏதாவது இருக்க போது பாத்துக்கோங்க. நீங்க பஸ்ஸுக்கு போங்க, நான் வர்றேன். போங்க. ஹலோ, யார் பேசுறது? என்ன விஷயம்? என்னது பொறுமையா போறதா? அவனை மட்டும் வெட்டாம விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என் மேல உள்ள கோபத்துல பாவம் பச்சை பிள்ளை மண்டையை வெட்டிட்டான். இதா வந்துகிட்டு இருக்கிறான். அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் தேடி பிடிச்சி வந்து வெட்டுவேன். என்னது, அவங்க சொந்தக்காரங்க வராங்களே, அவன் எனக்கு சொந்தக்காரங்க இல்லையா? வரட்டும், போட்டு போத்துடலாம். விரட்டி விரட்டி வெட்டுவோம். ஒரே வெட்டு, அவன் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன்டா. என் பையனை வெட்டி இருக்கிறானுங்க, நான் என்ன போட்டு பையலா போட வேண்டா வரேன். ராம்நாடு ராம்நாடு ராம்நாடுலாம் ஏறு. ராம்நாடு 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 நான் போற பஸ் இல்லையே. ராம்நாடுலாம் ஏறு. நான் அந்த ஊருக்கு வரல. போலீஸே, எதுக்கே வண்டி இருந்து சொல்ற? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? கொஞ்சம் யாரா எங்க ஊர் பொண்ணு மேல அடிக்கிறது? வெளியில் தள்ளுகிறா. ராமநாதபுரத்தில் சாலை மறியல் போராட்டம் கலவரமாக வெடித்தது. கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கற்களை வீசியும் உருட்டுக்கட்டைகளை கொண்டும் தாக்குதல் நடத்தினர். இதில் காவல்துறையைச் சேர்ந்த 10 பேர் காயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து கலவரத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையின் வஜ்ரா வாகனத்தை எரித்தனர். காவல் நிலையத்தையும் குண்டு வீசி தாக்கினர்.
இச்சம்பவத்தில் ஒரு துணை ஆய்வாளர், ஒரு தலைமை காவலர் உட்பட காவல்துறையைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் நாம போக வேண்டிய இடம் இதுதான். போலீஸ் வேலையில இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கண்டவரும் தெரியாம போச்சே. எங்க பஸ்ல 10 அடி தூரம் அவங்களோட போக முடியல. இப்ப அங்க கலவரம் வேற. அங்க போய் நம்ம இப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரியலையே. உன்னே ஒண்ணு செல்ல துறை, நம்ம உசுறு அதாத்தான் போகணும். வேற யாரும் எடுத்துட கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இப்ப எதுக்கு நம்ம ஸ்டேஷனை மூடுறாங்க? கேஸ் இல்லைன்னு தானே நாமளே கேஸ் பிடிச்சா? நல்ல ஐடியா. ஆனா சண்முகம் பண்ணியா அவன் நம்மளை கூட்டு போய் பழி போட்டுருவான் போல இருக்கு. வேண்டாயா, அவனுக்கு எதுவும் தெரிய வேணாம். நம்மளே காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். நாசமா போச்சு. என்னையா இந்நேரத்துல கரண்ட் கட் ஆகுது? மீன் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். பொரிக்கிறாளா குழம்பு வைக்கிறாளான்னு தெரியல. அண்ணாமலை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எது கேட்டயா? நோ பார்க்கிங்ல வண்டியை நீ பாட்டிட்டு கூட்டுறவு பேங்க்ல கொள்ளையடிக்க பாக்குறியா? என்ன ஐடியா? லிஃப்ட் வேணுமா? லிஃப்டா? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? ஓவர் ஸ்பீடு. நானா இதுலயா? எஸ் ப்ளடி. நீங்க போய் திருடனை நான் கூப்பிட்டதா ஸ்டேஷன் கூட்டுவாங்க. அவமான என்ன கேஸ் எடுக்க போட முடியும்? கூப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன எல்லாரும் தகரத்துல வீடு கட்டி இருக்காங்க. கேஸ் போட முடியாது ஐடியா. முடியாது இல்ல, ஊரவே ரவுண்ட் அப் பண்றோம். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஸ்டேஷனை தக்க வைக்கிறோம். பாத்து ஐடியா, சண்முக பண்ணி தெரிஞ்சிட போகுது. ஐயோ, அது எங்க இருக்கானோ? எதுக்கு என்ன அடிக்கடி பயமுறுத்துறீங்க? நீங்க போங்க. டேய் சண்முக பாண்டி, இன்னைக்கு சுபாவை கண்டுபிடிச்சு சொல்லி ஆகணும். ஓகே பண்றோம், ராம்நாடு கூட்டிட்டு போறோம். அந்த லாப் புக் 3வது 4வது ரேக்ல தான் இருக்கு. ஏட்டையா கூட தானா? என்ன இது, கனவாவே இருக்கு. ஏங்க லைவ்லயே வர மாட்டீங்களா? கனவுலயே வரீங்க. நானும் எவ்வளவு நாள் தாங்க ட்ரை பண்றது. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னங்க பண்ணணும்?
சுபாவை நான் ரொம்ப லவ் பண்றேங்க. இது நீங்க தான் உங்க கிட்ட சொல்லணும். ஐயோ, அத நீங்களே போய் சொல்ல வேண்டியதானே. எங்கங்க சொல்ல முடியுது, எனக்கு கனவுல நீங்க தானே வரீங்க. இது விட்டா வேற சந்தர்ப்பம் கிடையாதுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். லவ்ல நேரடியா தானே போய் சொல்லணும். என்னப்ப ஐடியா கேட்டும் பாரு. இதையும் கனவு நினைச்சிட்டு போறது பாரு. வணக்கம் கேட்டையா, ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. How are you? Come on. ஒரு அச்சு காவல்துறை அதிகாரியை பார்த்து How are you நாட கை கொடுக்கிறேன். எழுதுங்க. ஓவர் ஸ்பீடு பக்க எண் 140, அதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணது பக்க எண் 152, அப்புறம் பேங்க் ராபரி பக்க எண் 166. அது நோ பார்க்கிங் கேஸ் ஏட்டையா. ஒருத்த மேலேயே ரெண்டு கேஸ் போடுவோம், ஏன் பதறீங்க? எழுதுங்க. என்னது, இந்திய தண்டனை சட்டம் வாலி ஒன்று தான் இருக்க வேற இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னே தெரியல. வர்றாம் பார், ஒன் டே மேட்ச். நான் ஏட்டையா, திடீர்னு ஊருக்குள்ள கைது கிதி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். என்னாச்சு? காவல்துறை அதிகாரிகளை தம் கடமையை செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காக கைது செய்கிறோம். என்னையா, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம எப்ப வர சொன்னோம்? என்னையா கேட்டுக்கிட்டே இருக்க திரு திருன்னு முழிக்கிறீங்க? யோ, யார் அவங்க? எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க சார்? நம்ம நிறைய நாளா தேடிக்கிட்டு இருக்க டோட்டல் அக்யூஸ்ட் டீம் சார். சார், களத்துமேட்டு பக்கம் டிவி ஸ்பீட்ல ஓவர் ஸ்பீட் சார், பார்க்கிங்காக இருக்குது சார், அதில் ட்ரைசைக்கிளை கொண்டு போய் நிப்பாட்டி சார், பார்த்தாலே அக்யூஸ்ட் சார். மெயின் பஸ் ஸ்டாண்டில் பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கல முறுக்கி. யோ ஏட்டே, இதெல்லாம் பெட்டி கேஸியா? ஸ்பாட்டில் வச்சு ஃபைனை போட்டு அனுப்புறதை விட்டுட்டு கொண்டாந்து செல்லில் வச்சுருக்கீங்க, அதுவும் இந்த ஊருக்கார ஆளுங்களா? யோ இல்லையா, எல்லாத்தையும் திறந்து விட்டு போகும். இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார். சார், சட்ட புத்தகத்தில் படித்து பார்த்தோம் சார், ரூட் கிளியராக. இதுதான் என்னை வர சொன்னீங்களா? நல்ல ஆளுங்க. ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்க. எல்லாம் ராம்நாடு போய் தான் ஆகணும். எல்லாரும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு வந்துருங்கயா. இனிமே பார்க்க போறோமோ இல்லையோ? ஐயோ, இவரை யார் யா வர சொன்னது? நான் தான் ஏட்டையா வர சொன்னேன். நீ எதுக்குப்பா வர சொன்ன? இல்ல ஏட்டையா, நம்ம ராம்நாடுல தங்க போறது வீடா இல்ல கோட்டசான் தெரியணும்ல. என்கிட்டயா சொல்லாம போயிட்டாரு? குடும்பத்தோட போலான் பிளான் பண்றான் போல. நீங்க ஸ்டேஷனை பாத்துக்கோங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தூங்கிட்டோம், யாரையும் காணோம். கதை வேற திறந்துருக்கு. ஏட்டையா, நான் நல்லா திருண்ண காலத்துல என்னை யாரும் பிடிச்சதில்லை, இப்போ போயிட்டு. தம்பி, ஒரு நிமிஷம் போயிட்டோம். வாங்க தம்பி, முடிகிடி வெட்டுற பழக்கம் இல்லையா? ஏட்டையா, என்ன எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க? ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? உங்கள் நாளை தம்பி எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும்ப்பா. என்ன ஏட்டையா, இது நீங்கள் அங்கேயே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேல, அதுக்காக இங்கே கூட்டு வரணுமா? என்ன உதவி சொல்லுங்கள், செய்கிறேன். நம்மளுக்காக செய்வாப்ல. தம்பி, நீங்கள் பெருந்தன்மை பண்ணி எங்களுக்காக ஒரு தடவை திருடணும். திருட்டா? நானா? தம்பி தம்பி, நீங்க பேசிக்கா திருடர் தானே? அதெல்லாம் அப்போ என்னால முடியாது. நான் எதுக்கு திருடணும்? எனக்கு தான் இந்த ஊர்ல எல்லாம் கிடைக்குது. இல்ல, எல்லாம் கிடைக்குதா பாருங்க. இது கிடைக்குதா? இதையும் பாருங்க. கிடைக்குமா? அது எச்சு ஊருதுல. எங்களுக்கு மட்டும் இந்த உதவியை செஞ்சீங்கன்னா
இதே மாதிரி வாரத்துக்கு 2 பாட்டில் ராணுவத்தில் சிப்பாய் கூட கிடைக்காது. வாய்ப்பு வரும்போது நழுவ விடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? இல்லை என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேணாம் ஐயா. வேணாமா? நம்மளுக்கு எதுக்கு? கீழே ஊற்றுங்க. என்ன இதை குடித்தா போதை 10 நாளைக்கு அப்படியே இருக்குமாமாம். கீழே ஊற்றுங்க. பாரி நைட்டம். வேணாம் ஊற்றாதீங்க. அண்ணாச்சி கடையில் திருடணும். ஆ ஊட்டுங்க. இந்த தம்பி ஒரு ஊர்கா பாட்டில் 5 முட்டை கொடுத்துருங்க. முட்டை பத்திரமா? என்ன ஏட்டையா காலையில இந்த பக்கம் சும்மாதான்? அண்ணாச்சி வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ஏட்டையா. சோப்பு ஒண்ணு கொடுங்க. கடையில எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? என்னாச்சு ஏட்டையா? இல்ல திருடு கிருடுன்னு ஏதாவது போச்சா? திருட்டா? நம்ம ஊர்லயா? நீங்க செஞ்சாதான் உண்டு ஏட்டையா. ஊர் பூரா தேடியாச்சு ஆளக்கானா. இங்க போய் தொலைஞ்சாவ? அங்க பாருங்க ஏட்டா. என்ன செஞ்சிருக்க? போலீஸ்காரங்கிட்டே சரக்க வாங்கிட்டு ஏமாத்த பாக்குறியா? சீட்டிங் கேஸ்ல உள்ள போயிருவ. இல்ல ஏட்டையா, அண்ணாச்சி ரொம்ப நல்லவர். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவரு கடையில திருடணும்னா எனக்கு மனசு கேட்கல. அதான் குடிச்சிட்டு மத்திய ஆயிட்டேன். டேய், அண்ணாச்சி கொடுக்குற சாக்லேட்டுக்கு விசுவாசமாக இருக்கிற உனக்கு நாங்கள் கொடுக்குற சரக்கு பாட்டிலுக்கு விசுவாசமாக இருக்க முடியலை? ஏய் தெளிஞ்சிருச்சுல, போடா. மண்டையை சுரிஞ்சு பேன் பார்க்குறேன் பாரு. என்னடா ஏட்டையா லைட்டா செரு பிஞ்சிரும். எங்களை பார்த்தா கேள பயமாக இருக்கா? ஏட்டையா என்ன தம்பி முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். கடிச்சிருவான் போல இருக்கு. என்ன செய்ய காத்திருக்கானோ. வண்டி எடுங்க போகலாம். சை என்ன காரியம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்களா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா? விநாயகா அடிங்க. விநாயகா நீ இருக்க இருக்க என்னை கைவிடல. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. சாவி இருங்க. சாவி நல்ல காலம் பிறந்துருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க தம்பி போலாம். சார் ஒன்று செய்யுங்க, இந்த எஃப்ஐஆர் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. கேஸை நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். என்ன வாங்க தம்பி போலாம். எஃப்ஐஆர் காப்பியை பார்த்துக்கலீங்க. நாலஞ்சு பேனை எடுத்துங்க. வாங்க போலாம். அவர் பேசுவார், நம்ம போலாம். இருங்க ஏட்டையா. என்னையா திருடுனா? நொன்னாத்தா திருநார். சும்மா ஈச்சர்ல படுத்து எந்திரிச்சுட்டு அறத்துக்கத்துல 1008 கேள்வி கேக்குறது. நீங்க ஒண்ணு செய்யுங்க, லாக்அப்ல இருக்க எல்லா விளாட்டு சாமானும் தூக்கி எறிஞ்சு நல்லா கிளீன் பண்ணி வைங்க. தம்பி வந்து ஸ்டே பண்ண போறாரு. நம்ம போலாமா? நம்ம ஏட்டையா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஏட்டையா. ஐயோ இனி நீங்க பேசக்கூடாது. எங்க குடும்பத்தை உங்களை பத்தி பெருமையா பேச போகுது. வாங்க போலாம். ஐயோ போங்க. வாங்க ஏட்டையா. இங்க திருட்டு நடந்ததா வந்த தகவல் தப்பு இல்ல. நீங்க தான் சரியா கவனிக்கல. ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கோம். கம்ப்ளைண்ட்டா? எது கேட்டையா? என்ன கடையில் திருடு போனது கூட தெரியாமல் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தம்பி இங்கே வாங்க. காலை கையும் கழுவுமா பிடிச்சாச்சு. அண்ணாச்சி கடையில் என்ன திருடுனீங்க? எடுத்து வைங்க. என்ன ஏட்டையா? பயப்படாமல் எடுத்து வைங்க. ம் ம்
அவ்வளவுதான். என்ன இது? இது போதுமா? இதோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க, முறுக்கு எடுத்துக்கோங்க, மிக்சர் எடுத்துக்கோங்க, கை முறுக்கு சாப்பிடுங்க, புளி மிட்டாய் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா அண்ணாச்சி? அதுல ரெண்டு கொடுங்க, ஒரு குல்காண்டி கொடுங்க அண்ணாச்சி. குல்காண்டி குடிக்கிறீங்களா? எனர்ஜியா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சண்முக வாடி வாங்கி கொடுத்துட்டு போச்சு. போக ஏட்டையா, இதுக்கு எஸ்ஐ நீங்களும் கூட வந்து நின்று இருக்கீங்க. ஐயோ அந்த பக்கம் இங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன செட்டியா? எதுவுமே நடக்காது போல செல்லத்து. அது குருவிக்காரங்க வேலையா இருக்கும். பாரியா நீங்க எல்லாம் காட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கம்மா. ஏமா கம்ப்ளைண்ட் போட சொல்லுங்க. பாவம் ஏட்டையா பயந்துட்டாங்க. இல்ல பா, துப்பாக்கி சத்தம் எல்லாம் கேட்டு. ஏட்டையா நாம இருக்கிற ஊருக்குள்ள நம்மள மீறி யாராவது நுழைஞ்சிட முடியுமா? அப்படி ஒரு பயம் உங்க மனசுலயும் இருந்தா கூட அடியோட அழிச்சிருங்க. முதல்ல இவனை அழிக்கணும் ஏட்டையா. கடவுளே, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? ஒரே ஒரு கேஸ் தானே, எல்லாம் உங்களை நம்பித்தான். நல்ல புள்ளமானி, பத்த வச்சிருந்த வீடே வெடிச்சு செதறி இருக்கும். எங்க உங்க அத்தை? காஃபி போட்டு போய் தா கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே. தினமும் உங்க வீட்டுல யார் காபி போடுவா? அத்தை தான் போடுவாங்க. உனக்கும் உங்க அத்தைக்கும் ஏதாவது பிரச்சனையா?
இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, தினமும் காப்பி போடுறவங்க இன்னைக்கு ஒன்னே காப்பி போட சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. அதோட சிலிண்டர் திறந்திருக்கு, ஜன்னல் மூடி இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்கும்போது உன்னைய கொல்றதுக்கு தெளிவா பிளான் நடந்த மாதிரியே இருக்கு. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. நாங்க இருக்கோம். சின்னதா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. ஸ்டேஷன்ல வச்சு உங்க மாமியார பிதுக்குற பிதுக்குல உண்மையை பூரா கக்க வச்சிடும். என்ன சொல்ற? இல்ல இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சும்மாவே அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க. எங்க அத்தை வரட்டும், நானே அவங்க கிட்ட கேக்குறேன். ஏ செல்வி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ போலீஸ் புத்தி அப்படி எல்லாம் யோசிக்க வச்சிருச்சு. இதை அத்தைகிட்ட சொல்லிடுறாத. வரட்டா? வரேம்மா, காப்பி போட்டு ஃபேமிலியா குடிங்க. சரி செல்வி, உசுர பத்திரமா பாத்துக்கடா. ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்குள்ள நான் கட்டையில போயிருவேன் போல. சார், யோ, ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மட்டஸ் முடிக்காத முடிச்சிருங்கயா சார். நீங்க எப்போ வேணாலும் அங்க கிளம்ப வேண்டியது இருக்கும். ரைட் சார். ஏனா ராம்நாட்ல கலவரம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கயா. அப்படியே சார். ஆமாயா. சோ ரெடியா இருங்க. ஓகே சார். சார் சொல்றத செய்யயா. என்ன முகமெல்லாம் வேர்த்திருக்கு? என்னாச்சு? எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து போன் வந்தது. என்னன்னு? ராமநாட்ல கலவரம் கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கான். எப்பனாலும் போற மாதிரி இருக்குமா? நம்மளை ரெடியா இருக்க சொன்னாங்க. அங்க பாருங்க, அந்த கோயில் பசங்களா. எந்த வயசுல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க இவனுங்களை மாத்தி இந்த ஊர்ல கேஸ் பிடிக்க முடியுமா? இனி ஒரே வழிதான் இருக்கு. பார்த்து எல்லாரும் தூங்குறாங்க. ஐயோ, எந்திரிக்கிறான், ஓடு. அம்மா, தாயே, மகமாயி, எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. பத்து பத்து நடுராத்திரி சாமியும் போடுவாரு. அட்டா, என் உசுர காப்பாத்துறதுக்காக இப்படி செய்யற. நீ தப்பா எடுத்துக்கிறாத, என்ன ராமநாட்டுக்கு அனுப்பிச்சிடாத. தெரியாது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க சொகுசா கேபிள் டிவி பாக்குறாங்களா? வச்சுக்கிறேன். எவன் எப்படி டிவி பாக்குறான்னு பாக்குறேன். மேலே ஏறி கரண்ட கடிக்கவா. இந்த ஊருக்குள்ள கலகத்தை ஏற்படுத்தி கம்ப்ளைண்ட வாங்கிடணும், இல்லாட்டி நம்மளை காலி பண்ணிடுவாங்க. குழம்பு சட்டியை வெளியே வாடா, காய வச்சிருக்கீய. தள்ளு தள்ளு. சந்து கூட இருக்க கூடாது இந்த கடையில். சத்தம் கிட்ட யாரோ வந்துடுறோம் கிட்ட அந்த அவனையும் எரிப்போம். வித்துக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிறாடா. சிரிப்பு இந்த ஹோட்டலில் ஊத்தி ஹோட்டலில் ஊத்தினாத்த அரிசி பருப்பெல்லாம் எரியும். இந்த பிடிங்க பிடிங்க. இது பெரிய சரவணா ஸ்டோரு. கம்ப்ளைண்ட் கேட்டா மாட்டேங்கிறாயா? இப்ப பாரு, மாட்டா மாட்டான்னு எரியும் பாரு.
லைட் எரியுது. இதையே ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டு நிக்கிறேன். உள்ள வந்துட்டோம். நீ செல்லத்துல ஓடாதியா ஓடாதியா ஓடி ஓடி. இங்கே வர்றாங்க வர்றாங்க ஓடுறோம். நம்மளுக்கு கஷ்டமான வரணும். இதெல்லாம் துரத்துறான் பாரு. இதுக்கான வாயிலே மிதிப்பாரு. கொஞ்சம் போல குத்துனதுக்கே பதற. நான் போஸ்ட்லேருந்து சரசரன்னு இறங்கி கையெல்லாம் பேந்துருக்கு. சே, அதுவும் எதுவும் ஒண்ணா? அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன நடக்குதுங்க? நேற்று ராத்திரி ஊருக்குள்ள ரெண்டு பேர் புகுந்துருக்காங்க. நான் தனி ஆளு. அவங்க பெரிய பெரிய வெப்பன்ஸோட இருந்தாங்க. ஆனாலும் ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி அடிச்சேன். அதுல ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டான். அவனை என்னப்பா பண்ண? காலில் வந்து கதறனாயிட்டையா? ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே தலை வச்சு கூட படுக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சிட்டேன். கையெடுங்க. இதான் நம்ம ஊரோட மேப்பு. நம்மளை மீறினுமே யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளிலையும் போக முடியாது. நான் மொத்த ஊரையும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். சார், அதுக்கு முன்னாடி உங்கள் துப்பாக்கியை கொடுங்க. இன்னைக்கும் வந்தாங்க, லாங்ல இருந்தே ஷூட் பண்ணிடுறாங்க. என்ன ஆயிட்டயா? ரைட்டு, சரிப்பா. நாளைக்கே நம்ம எல்லாரும் ராமநாட்டு கிளம்பிடலாம். நீ ரெடி ஆயிக்க. என்ன ஏட்டையா சொல்றீங்க? நாளைக்கே வா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இதோ வரேன். என்ன விஷயம்? ஏதோ அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் இதை சொல்லலான்னு நினைப்பேன். ஆனால் முடியாமல் போயிடும். இப்போ எனக்கு வேறு வழி தெரியல. என்ன வேற நாளைக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறேனே தெரியல. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நாளை கூட நான் ஒரு ஆளாக தான் போவேன். ஆனால் என் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்க.
ஏங்க இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க? கடைசியாக ஒரு தடவை ஸ்டேஷனை பார்த்துட்டு அழைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் வீடையையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். சார், ஏன் இவ்வளோ கூட்டத்தை நிற்க வச்சிருக்கீங்க சார்? எல்லாம் இந்த ஊருக்காரங்களா? சார், ஏட்டு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு வாட்டி ஸ்டேஷன் பார்த்துட்டு போயிடலான்ட்டு நைட்டு 10 மணிக்கு வந்திருக்காரு. அப்பதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சார். யார் மேலேயே சந்தேகம் இருக்கா சார்? சார், எனக்கு ஒரு சந்தேகம். அக்கா இங்க வாங்க. வணக்கம் ஐயா. காட்ல நடந்தத சார் கிட்ட சொல்லுங்க. ஐயா, ரெண்டு நாளைக்கு முன்ன காட்டுக்குள்ள ஒரே துப்பாக்கி சத்தமா கேட்டுச்சுங்க. நாங்களாம் என்ன ஏதுன்னு பார்க்க போனா முகத்தை துண்டு கட்டிட்டு ஆளுங்க எங்கிட்ட கிட்டமா ஓடினாங்க. நாங்க பயந்தோம், தம்பி கிட்ட சொன்னாங்க. அப்பதான் போதும், நீங்க போலாம் சார். இது அந்த தீவிரவாதிங்க வேலையாக தான் சார் இருக்கும். மேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அதனால நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு காட்டுக்குள்ள தேடினா அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சிடலாம் சார். தீவிரவாதியா? எஸ் சார். இந்த ஊர்லயா? அது சரியா? ஸ்டேஷன்ல போக வைக்கனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது அவங்கள தான் கேட்கணும் சார். இவன் இவ்வளவு பெரிய பிரில்லியண்டா? எஸ் சார். என்னன்னு பார்த்து. எஸ் சார். இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்க பாருங்க. சரி, ஓகே சார். அது வரைக்கும் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தள்ளி போடுறேன். ஹோம்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி சார். சாமி இருக்கு, இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு மொட்டையை போட்டு கெடாயை வெட்டிட வேண்டியதான். செல்லதுரை சார், நீங்க 4 பேர் இந்த பக்கம் போய் சர்ச் பண்ணுங்க. நீங்க வாங்கயா. வாங்க வாங்க. கேட்டே வாங்க. இவன் நம்மளை காட்டி கொடுக்காம விட மாட்டான். என்ன சமூக பாண்டி? சிவப்பு கலரு யாருதுன்னு தெரியுதா? அது நாங்க அன்னைக்கு ஒரு விஷயமா காட்டு. அது தீவிரவாதிங்க கொடி. சோ அவங்க இங்க இருந்தா திட்டத்தை தீட்டி இருக்காங்க.
இப்ப பாருங்க. இத சுத்தி முதல்ல இதுக்குள்ள போடணும், இல்ல கைரேகப்பட்டுரும். ஏட்டையா, நம்ம சரியான ரூட்ல போயிட்டு இருக்கோம், மேலும் நிறைய ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, வாங்க போலாம். ஏட்டையா பாத்து வாங்க, கன்னி வெடி எல்லாம் இருக்கும், லட்சுமி வெடி கூட இருக்காது. போ, கன்னி வெடியா? காக்கி பட்டன். இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, யூனிஃபார்ம் போட்ட ட்ரெயின்டு பீப்புள். பக்கத்தில் தான் இங்கே பரேட் நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருவோம். இந்தாங்க இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. பிரச்சனை எதுவும் பெருசாகிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது நம்ம அந்த தீவிரவாதிகளை பிடிச்சானோம். நமக்கு நேரம் இல்லை, இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லி மோப்பன் ஆகிட்ட இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டினா நாம அவங்கள பிடிச்சிடலாம். கிளம்பு. என்ன நின்னுட்டு இருக்கீங்க, பேசலாம், நேரம் இல்ல, வாங்க. அதெல்லாம் இத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஏட்டயா சொல்றீங்க, நம்ம மோப்பனாய் வில்சன் கிட்ட இந்த துணியையும் பட்டனையும் காட்டினா அவனுங்க காட்டுக்குள்ள எந்த மூலையில பதுங்கி இருந்தாலும் அவங்கள புடிச்சு கப்பி கறி எடுத்துருவோம். அட நீ வேறப்பா, தீவிரவாதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அட என்ன ஏட்டயா, இவ்வளவு ஆதாரம் இருக்கு, நீங்க வாங்க, நான் புடிச்சு காட்டுறேன். அப்படி யாரு இல்லப்பா. நீ கொடின்னு சொன்னியே, அந்த துணி நான் பைக் தொடக்க வச்சிருந்தது. அது நானும் எசைந்தேன், அன்னைக்கு காட்டுக்குள்ள துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். ராம் நாட்டுக்கு மாத்திருவாங்களோன்னு பயத்துல அப்படி செஞ்சிட்டோம்ப்பா. அப்ப அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள ஓடினது அதுவும் நாங்கதான். அப்ப என் கத்தி? கூட்டு வந்து பாம வெடிச்ச இடத்துல மோப்பம் பிடிக்க வச்சா வச்சவன புடிச்சிரும். கவ்வி கறி எடுத்துரும். பாம நான் தான் வச்சேன். நீயா? நீயாப்பா பாம வச்ச? அது வந்து ஏட்டையா, நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்க. எனக்கு வேற ஊர்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சு 3 மாசம் ஆச்சு, ஆனா நான் போகல. உங்களுக்காக தான் நான் இந்த ஊரை விட்டு போகல. ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நானும் ஏன் லவ்வ சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க வரும்போதெல்லாம் நீங்க பண்ற சேட்டைகளை பார்த்து உங்களுக்கு வெக்க வருதோ இல்லையோ, எனக்கு வெக்க வந்துடும். எதுவும் சொல்லாதீங்க, இது என் டர்ன். இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயே நீங்களும் நானும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன். பாப்போம். சாரி ஐயா, அந்த நேரத்துக்கு நீங்க அங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அட விடுப்பா, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. சூப்பர் 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 சூப்பர். அப்ப நாங்க தீவிரவாதிக, நீ ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சவன், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிடுவா. இப்போ ஒரு காரியம் பண்ணணும், காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவலை சொல்லிடணும். ஆமாவா? ஆமாவா? நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன போலாம், வாங்க போலாம்.
எதுக்கு? நாம தான் இதாயிட்டோம்ல. எதாயிட்டோம்? நாம தான் லவ் பண்றோம்ல. லவ்வா? யாருங்க சொன்னா? என்னங்க சொல்றீங்க? நீங்க தான் நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க? நானா? உங்களையா? ஏதாவது கனவு கனவு கண்டிருப்பீங்க. கனவா? நான் யாரையும் லவ் பண்ணலங்க. நீங்க முதல்ல போய் நல்ல டாக்டரா பாருங்க. அன்னைக்கு தினடி ரெண்டு பேரும் மரத்துக்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தீங்க, அத நானே பார்த்தேன். அப்புறம் ஏண்டி அவனை குழப்புற? அவன் தினமும் என்ன பார்க்க வரணும், லவ்வ சொல்ல தடுமாறணும். அதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மிஸ்டர் சண்முக பாண்டியன், கிஃப்ட் சாக்லேட்லாம் பலமா இருக்கு, லைஃபே கொண்டாடலாம் போல. என்னையா சோகமா இருக்க? அதுக்குள்ள லவ்ல ஏதாவது பிரச்சனையா? லவ்வே இல்லை, இதுல பிரச்சனை எங்க இருந்து வரப்போகுது? என்னையா சொல்ற? அவன் என்ன காதலிச்சன்னு சொன்னது எனக்கு வந்த கனவாயா? என்னது கனவா? என்னையா சொல்ற? பாம் வச்சுட்டு இப்படி சாதாரணமா தலையாடுற? யோ, இது சரிப்படாதயா? ஆள்லாம் நேரத்தில் ஸ்டேஷன்ல பாம் வச்சா சரியா போச்சு, இதே நாமளா இருக்கமா வச்சிருந்தீங்கன்னா? ஐயோ, இது உனக்கு வேணாயா? அந்த புள்ளை உடனே மறந்துரு, அப்பதான் இந்த கனவு சனியெல்லாம் உன விட்டு ஒளியும். சார் போஸ், நீ இரு, நான் போயிட்டு வரேன். என்ன சுப்ராஜனே? பொற்பந்தல் காவல் நிலையம். படிங்க முதல்ல. இது பொற்பந்தல் ராமநாதபுரம் ட்ரான்ஸ்ஃபர் கேன்சலேஷன். கேன்சல் கேன்சலேஷன் பாருங்க, சார்ஜ் கம்மியா? சார்ஜ் கம்மியா? நம்ம ஸ்டேஷன்ல எழுக்கிறேன் ஆர்டரே வந்துருச்சு. அப்ப நம்ம ஊர்ல வேலை பார்க்கலாமா? நம்ம ஊர்ல தான். அப்ப ராமநாத் போலயா? கையை குடு வாயா. பாண்டி ஒரு மாசமா மரண பீதியாவே இருந்துச்சுப்பா, ஏதோ கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. இப்பத்தான் அப்பாடான்னு இருக்கு. போதும்டா சாமி. இளையகுமார், டிவிய போடுங்க, சாங்க வச்சு வாலிமை ஃபுல்லா ஏத்துங்க. இன்னைக்கு ஃபுல் டார்ச் தான். இந்தாங்க. சரி, கேம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல, என்ன கேம் விளாடலாம்? கிரிக்கெட்டு. அதான் பாம் அடிச்சதுல பேட் உடஞ்சு போச்சுல, அப்ப கேரம் போர்டு விளாடலாமா? அதான் ரெண்டு துண்டா போச்சு. என்ன செஸ்? அது பீரியட் பத்திரமா இருக்கு. தூக்குங்க தூக்குங்க, இன்னைக்கு செஸ் விளாடுவோம். தம்பு பாண்டி, ஏன் சோகமா இருக்க? வா, என்ன தியாவது விளாடுவோம் இன்னைக்கு. ஹாப்பி தான், ஜாலி தான், கொண்டாங்க. அப்படியா? இந்தாங்க வெள்ளைக்கு ஒரு கருப்பு. தம்பி சண்முக பாண்டி, உன்னைய மாதிரி மாஸ்டர் பிரெயின் காரன் தான் என் செஸ் விளையாடையில கூட இருக்கணும். வா, எஸ்ஏ இன்னைக்கு மண்ணை கப்பா வைப்போம். பார்த்துடலாம். நீ ஏன் கூட அறியா? ஏ கருப்பசாமி, வா ஒரு ஆட்டத்தை போடலாம். வேணாம் வேணாம், இப்போ கூப்பிடுவீங்க, அப்புறம் உள்ள முடிச்சு போடுவீங்க. நாங்க எந்த விளையாட்டுக்கு வரல. யோ, அதெல்லாம் சும்மாயா? இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. வா, நாங்களாம் வரல. ஐயோ, போ
இன்னும் ரெண்டு நாள் ஐபிஎல் சீரியஸ் ஆரம்பிச்சிரும்ல, பார்க்க எங்க போவேன்? இங்க பாரு, வீட்டுல இருந்து சீட முறுக்கெல்லாம் மறக்காம இட்டுவா, புள்ளையே பயப்படுது. நீங்க போட பாருங்க. நம்மளது எந்த கலரு தம்பி? அந்த லைட் உடைஞ்சிருக்கு பாருங்களேன். முருகன், உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். நானே வந்துட்டேன். நல்லதா போச்சு, வாங்க. சொன்ன தேதியில வேலையை முடிச்சிருவீங்கல்ல? அண்ணாச்சி, நம்ம பையடுங்க ஆள் வந்தாச்சு. பையா? எந்த பைய தம்பி? பண பைய அண்ணாச்சி, கம்ப்யூட்டர் சென்டர் கட்டுறதுக்கு ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணாம அந்த பணம். நான் எந்த பையும் பார்க்கலையே தம்பி. இப்பதானே இந்த மூட்டை மேல வச்சேன். விளையாடாதீங்க அண்ணாச்சி. விளையாடுற இடமா தம்பி, தொழில் பண்ணுற இடம் இது. அது தெரியும் என்னாச்சு, நான் பை வைக்கும்போது நீங்கள் மட்டும்தான் இங்கே இருந்தீங்க, வேறு யாரும் இந்த பக்கம் கூட இல்லை. உள்ளே எங்கேயாச்சும் இருக்கும், போய் பாருங்கள். நான் தான் எடுக்கலேன்னு சொல்லிட்டு இருக்கேனே தம்பி. பையை கொடுங்கண்ணா, வேறு எங்கேயாவது மறந்து கொண்டு போய் வச்சுருப்பீங்க, போய் தேடி பாருங்கள். போங்க, கடைக்குள்ளே வராதிங்க. முருகன், முருகன், அமைதியாக இருங்க. நீங்கள் வாங்க, நான் பேசிக்கிறேன். என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? நான் தான் எடுக்கலேன்னு சொல்கிறேன்ல, வெளியூர் விட்டு என்னை சோதிச்சு பார்க்குறீங்களா? கோவப்படாதீங்க அண்ணாச்சு, ஊர் பணம் தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க. ஊருக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் உங்கள் பணத்தை எடுக்கல, தயவு செஞ்சு போகிறீங்களா? பணத்தை தான் எடுக்கலன்னு சொல்லிட்டீங்களே, கடைக்குள்ளே பார்க்க விடுங்க. உள்ளே வராதீங்க. அண்ணாச்சி, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இல்லை, கேஷ் லேட்டையா? நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். என்ன இது, யார் பண்ணோம்? ஏட்டையா தான் அண்ணாச்சி கல்ல திருடு திருடுனாரு, அதான் திருடிட்டு வந்துட்டேன். அதான் ஏட்டையா, அன்னைக்கு கூட நான் திருடலன்னொன்னே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனீங்களே. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏட்டையனா உசிரியை கேட்டாப்புல, உதவி தானே கேட்டாப்புல, அதான் முடிச்சிட்டேன். இப்ப நான் ஏபி. இத புடி, என் கூட வா. ஏட்டையா வாங்க. சொல்றத கேளு, நான் அந்த பணத்தை எடுக்கல. பிரசிடண்ட் பணத்தை வச்சுட்டு மேல டூம மாட்டிட்டு வரக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கியா? பாரியா, என்ன இங்க பாருங்க தம்பி, அண்ணாச்சி என் பணத்தை எடுத்து வச்சுட்டு இல்லங்கிறாரு, நீங்க விசாரிச்சு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க கேஸ போடுங்க. கேஸ் எல்லாம் எதுக்குண்ணே? உங்க பணத்தை காலக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுத்துறோம், உங்க பணத்துக்கு நாங்க பொறுப்பு. பணம் எங்க கையில இருக்கு நினைச்சுக்கோங்க. பணம் மட்டும் வரல, அவ்வளவுதான். சரி, எல்லாம் போங்க, போங்க அண்ணாச்சி. நீங்க பண்ண காரியத்தினால ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. என்ன ஏட்டையா, தம்பி என்னென்ன சொல்றாப்புல? உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே திருட சொன்னீங்க, கேக்குறாப்புல? போங்க, பையன் எங்க எடுத்தீங்களோ அங்கே வச்சிருங்க. என்னங்க திருட சொல்றீங்க, திரும்ப எடுத்துட்டு போய் வைக்க சொல்றீங்க? என்னால முடியாது, வேணா நீங்களே எடுத்துட்டு போய் வைங்க. கொன்றுவேன். வாடுவா, ஒழுங்கா ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கணும்னா சொல்றத செய், இல்ல ஊர் ஊரா தேடி ஜெயில ஜெயிலா போய் வாழ்க்கை போற, நிம்மதி இல்லாம நாய்பட்ட பாடு போடுவேன், புரியுதா?
பணத்தை எடுத்துட்டு போடா. போங்க, பைய வச்சுட்டு போய் நிம்மதியா வேலையை பாருங்க. நம்ம கால்ல அங்க போய் பை கடைக்கு வெளில தான் இருந்துச்சு. அதை யாரும் சரியா கவனிக்காதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ஏட்டையா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. சத்தியமா நம்ம பிரசிடண்ட் இதை செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஐயோ, கடை எரிஞ்சிருக்கு, பணம் எல்லாம் எரிஞ்சிருச்சாட்டையா. சரி வாங்க. என்னங்க ஆளாளுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இங்க பாருங்க, கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ஊர்ல கோயில்னு எதுக்கு இருக்கு? சத்தியம் முடிஞ்சவங்க ஊர் கூட்டத்தை கூட்டிடலாமே. சரி தம்பி, நாங்க சத்தியம் பண்ண வந்திருக்கோம், அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் பண்ணுங்களேன். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க எதுக்கா கூட்டு வந்தீங்க? பணத்தை எப்படி அண்ணாச்சி எடுக்கலையோ அதே மாதிரி பிரசிடண்ட் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. ரெண்டு பேரும் சத்தியம் பண்ண போறாங்க, பிரச்சனை சுலபமா முடிஞ்சிடும். நம்ம ஊர் வழக்கப்படி சத்தியம் பண்ணா சமாதானமா போயிடணும், பிரச்சனைய மேல யாரும் வளரக்கூடாது. சரிதானப்பா அண்ணாச்சி? சரிதானே? என்ன குட்டி இருக்கு தம்பி? அந்த மேலக்கு துணியை கொஞ்சம் எடுங்க.
என்னது இது? என்ன இது? இதே வேலையால இருந்திருப்பாடு போல இருக்கு. பள்ளம் போல இருந்துகிட்டு பலான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்கய்யா. ஏம்பா பூஜை பண்ற பூஜை பண்றேன்னு சொன்னது எல்லாம் இதுக்கு தானா? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சத்தியமங்கள் தெரியாதுங்க. அது எப்படிப்பா 24 நேரம் கோயில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? ஏ கோயில் வேலை எதுமே எங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லி நாங்களே பாத்துக்கணும் சொன்னது இந்த கர்மத்தை பார்க்க தானாப்பா? நீங்க பூஜை பண்ண லட்சணம் போதியா? கிளம்புங்க. அவங்க பெட்டி படிகளை எடுத்து கொடுங்க. இனிமேல் கோயில எந்த போலியும் தொடக்கூடாது. சாமி சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்களும்மா உங்களை எங்க கொண்டு போய் சத்தியம் பண்ணிக்கும் தெரியலையே. முதல்ல வந்த வேலையை முடிங்கப்பா. இங்க சத்தியம் பண்ணா விளங்குறியா? என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். வாங்க நம்பி பிரச்சனை கிடையாது, நம்மளே பாத்துக்குவோம். வாங்க. அது என்னன்னு நானும் பாத்துக்கிறேன். ஏம்பா இன்னி எங்க நிக்கிறீங்க? அதான் சொல்லட்டும்ல, உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு புறப்படுங்க. வெளியூர் போயலாம். எல்லாம் சரியாயிடுமா? நாம என்னடா தப்பு செஞ்சோம்? இவ்வளவு நாள் கோயில விசுவாசமா அந்த ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சோம் பார், அதான்டா நாம செஞ்ச தப்பு. நாம தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது ஊர்ல ஒருத்தன் கூட நம்பலல. கோயிலே கேதின்னு இருந்தமேடா, அந்த சாமி கூட காப்பாத்தலாம். என்னடா பண்றது? இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டுறோம்டா. சரிம்மா. அவன் கனவை ஏன் தலையில ஏத்திட்டானே?
டெய்லி வீட்டுக்குள்ள வருவீங்களா? இல்ல, தீவிரவாதிங்க பூந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அது சரி, அவ்வளவு தூரம் பாஞ்சு பாஞ்சு பாத்தீங்களே, நான் இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அத பாக்கல, நல்லா வருவீங்க. தேங்க்ஸ்ங்க. நீங்க எப்படி வேணா இருந்துக்குங்க. நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன். நீங்க என்ன உடனே லவ் பண்றீங்க, அவ்வளவுதான். இது கனவு இல்லையே? ஹலோ, அதான் உங்க கனவை ஏன் மேல ஏத்திட்டீங்களே, இப்ப அதான் எங்க பிரச்சனையே. என்னால இதெல்லாம் தாங்க முடியாது, உடனே லவ் பண்ணுங்க. ஒரு தடவை கனவு வந்ததுக்கே உங்களால தாங்க முடியல. சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன் அதுக்கு. சரிங்க சரிங்க, லவ் பண்றேங்க. என்னடா கோபாலு, பிரசண்ட் அண்ணாச்சி கத்தியால குத்திட்டாரு. ரெண்டு குரூப்புக்கும் பயங்கர சண்டை நடக்குது. நான் சமாதானம் பண்ண போனேன், என் மண்டே உடைச்சிட்டாங்க. அங்கே ஊரே குளித்துருவானுங்க போல. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீங்க சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துக்கலையா? அல்லாத நேரம் பார்த்து செஞ்சுட்டு ஓட்டாடா. விடியத்துக்குள்ள அண்ணாச்சிய போடுடா. பிரசிடென்ட் கால அவன் தலைய வைக்கிறடா. தூக்குறம்டா. என்ன சேட்டையா? சமூக பாண்டி, அண்ணாச்சி வெட்டுறதுக்கு பிரசிடென்ட் ஆளுக அருவாங்க கையுமா அலையறாங்க. நீ அண்ணாச்சி கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துரு, நான் பிரசிடென்ட் ஒரு எட்டு பார்த்து வந்துறேன். நீங்க போங்க, நான் பாத்துறேன். சீக்கிரம் போய். ஐயோ, என்ன போருக்கு போற மாதிரியே உட்காந்துருக்காங்க. ரத்தம் ஏயா, என்ன ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? அவன் ஒளிஞ்சின்னு குத்திட்டு ஓடுவான், நான் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்த்துட்டு போனோம். தம்பி கோவப்படாதீங்கப்பா. வாங்க, ரெண்டு பேரும் அப்படி போய் சிரிச்சு பேசி விளையாடுவோமா இந்த நேரத்திலயா? தலே, கைய காட்டு. இன்னைக்கு நடக்க போற சண்டையில உன் அப்ப செத்தாலும் பரவாயில்ல, உன் அம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த அண்ணாச்சிய மட்டும் ரத்த காவு வாங்காம விடக்கூடாது. அதுக்கேமா பச்சை பைய கைய கீறிக்கிட்டு? தம்பி நீங்க நல்லவர் தானே, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நான் மட்டும் நல்லவனா இருந்து பணத்தையும் பறி கொடுத்துட்டு கத்தி குத்து வாங்குற அளவுக்கு நல்லவன் லேட்டையா? ஹலோ ஏட்டே, அண்ணாச்சே புடிச்சாச்சு. புடிச்சிட்டீங்களா? ஏன் பாதுகாப்புல தான் இருக்காரு. உங்க கஸ்டடியில தான் இருக்காரா? ஆமா ஆமா. அப்பாடா, சரி சரி வச்சிருங்க, நான் வந்துறேன். சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. என்ன மறக்கிறாங்க? ஹலோ, ஓகே சார், ஓகே சார். ரெண்டு பஸ் நிறைய ஆம்ஸோட ரிசர்வ் போலீஸா சார்? ஊர்ல கலவரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை சார். வேணாம் சார், வேணாம் சார், நம்ம ஊர்க்காரங்க சார், நம்ம சொன்னா கேட்டுக்கிருவாங்க சார். சார் நான் உடனே வரணுமா? வந்துகிட்டே இருக்கேன் சார். திரும்பினா வெட்டிடுவாங்க. சம்மா பாண்டி, அண்ணாச்சி எங்கப்பா? அங்க உட்காந்துருக்க. என்ன அடிச்சாங்களா இல்ல நாயகி கடிச்சு பிடிச்சா இப்படி இருக்காரு? யாரும் லைட் ஆன் பண்ணிராதீங்க. சரி சரி. என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டீங்க? பிரசிடென்ட் ஆஸ்பத்திரி கூட போகாம உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்காரு. அவன் என்ன சாகலையா? ஏன் ஆத்திரப்படுறீங்க? நான் பணத்தை திருடிட்டேன், என் கடையை எரிச்சு என் வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டான். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அண்ணாச்சி, உங்களை கைது பண்ணாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். வாக்குமூலம் கொடுத்துருங்க, அதான் நல்லது. இளைய குமார், உள் பக்கமா தாப்பாள போடுறேன்.
கடைசியில் கேஸ் எழுதி வச்சிட்டாங்களே. இந்தாங்க இளையகுமார், சாவியை பத்திரமா பீரோல வச்சு போட்டுங்க. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போய் உடம்ப பாருங்க. தம்பி, தேவையில்லாம இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க. அவர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காரு, பேசாம போங்க. நானும் அவனை வெட்டிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கேன் கிளம்புங்க சொல்றேன். கேட்டயா? விடுங்க கேட்டயா. அவனை உன் புள்ள குட்டி சொந்த பந்தம் எல்லாம் வெளில தானே இருக்கு, அங்க போய் பாத்துக்கிறேன். போங்க போங்க. என் புள்ள குட்டி மேல கைய வச்ச உன்னை கருவுறுத்துறேன்டா. சும்மா இருங்க. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இப்ப என்னையா பண்ணலாம்? நீங்க அண்ணாச்சிய பாத்துக்கோங்க, நான் ஊருக்குள்ள போறேன். ராத்திரி ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல, ஊரையே பத்திரமா பாதுகாத்தாச்சு. ரெண்டு குரூப்பையும் இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு. ரெண்டு குரூப்பையும் ஒரே இடத்துலயே அடைச்சு வச்ச? அதான் நடுல தட்டி இருந்துச்சுல. தட்டி இருந்துச்சா? ரொம்ப நல்லதுப்பா. சரி, நானும் இளையகுமார் ஸ்டேஷனை பாத்துக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. இப்ப எப்பா இந்த பொட்டி கடைக்காரனை பாத்துக்கிறேன், நான் போயிட்டு வந்துறேன். ஏட்டையா, ஊரே பாத்துக்கிறேன், இந்த ஆளை பாத்துக்க மாட்டேனா? போங்க. உங்க உசுரை காப்பாத்துறது என் கடமை. இதுக்கு எதுக்கு எல்லாம் கிளம்பி வந்து நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க. எல்லாம் போயிட்டு தான் வர்றோம். வீட்டுல ஒத்த பொருள் இல்ல, எல்லாரும் வீட்லயும் திருட்டு போயிடுச்சு. ராத்திரியில நாங்க பாட்டுக்கு வீட்டுல தங்கியிருப்போம். காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துல கூட போய் அடைச்சு வச்சுங்க. காலையில வீட்டுல போய் பார்த்தா பணம் நகை பொருள் எல்லாத்தையும் திருட்டாங்க. பிரசிடண்ட் கோவமா கிளம்பி வந்தாரு? பிரசிடண்ட் தான் ராத்திரி ஆஸ்பத்திரி போயிட்டாரு. கோவமா கிளம்பினவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. வீட்டுல இருக்க நகை நெட்டு பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. சரி, எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. வாங்க வாங்க. எல்லா பொருளும் போச்சு சார. என் டிவி ஸ்பிட்டி கூட திருடிட்டு போயிட்டாங்க சார். அது கூடவா? ஆமா சார். ஆச்சு புக்கெல்லாம் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சரி, நாளை கழிச்சு வாங்க. என்னன்னு பாத்துக்கோ. சரி சார். எல்லாம் காணாம போயிருக்கு. என்ன பாதுகாப்பா இருக்கும்னு நான் தான் அக்காவையும் பள்ளிக்கூடம். நீ வரிசையில் நின்று கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. போ. ஏட்டே அந்த பேர் சம்மோ பாண்டி. இமா காலம் போன பொருள் எல்லாம் எழுதி முடிச்சா. ஐயோ ஐயோ. வணக்கம் சார். என்னயா இவ்வளவு கூட்டம் சார்? நேத்து ராத்திரி பிரசிடண்ட் பிரச்சனை மட்டும் இல்ல சார், ஊருக்குள்ள கலவை வேற போயிருக்கு. அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்னயா சொல்ற? யார் பண்ணது? அது யாருன்னு தெரியல சார், இனிமேல் தான் விசாரிக்கணும். சண்முக பாண்டி, நீ போய் அண்ணாச்சி கூட்டுவா. சரி சார். சார், நான் வேணா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு பிரசா வந்துடட்டா? போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வா, அது வரைக்கும் ஜட்ஜ் வெயிட் பண்ணுவார். போய செலதுற, நீங்க இங்கே இருந்து திருட்டு கேசலாட்டணும். சரி சார். வாயா. அண்ணாச்சியை கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கிற அளவுக்கு போயிருச்சே. யோ, ஒரே நல்ல ஊருக்குள்ள எப்படி இவ்வளவு திருட்டு நடந்துச்சு? இல்ல சார், விசாரிச்சிடறோம். என்னமோ போங்க. யோ, நிறுத்து, பின்னாடி வா.
என்னப்பா இங்க என்ன பண்றீங்க? என்ன சார், என்ன விஷயம்? என்ன சார், ஊருக்குள்ள திருட்டு நடந்ததால எங்களை சந்தேகப்படுறீங்களா? நல்ல கோயில்ல இருந்தோம், இப்படி பாலடைஞ்ச மண்டபத்துக்கு அமிச்சிட்டாங்க, இப்ப நீங்க ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? அதையும் பண்ணுங்க சார். யோ, அதுக்கே இப்படி கோவப்படுற? விடுங்க சார், நல்ல பசங்க, அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஏன்பா, திருடனை மட்டும் எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் தகவல் கொடுங்கப்பா. சரிப்பா. அமைதியா வாங்க, எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். பொருள் வைக்க முடியல, பாதி பொருள் அப்படியே இருக்கு. இது உங்களுக்கு, பாஸ்க்கு. சரி, ஆறு பேருக்கு. இந்தாங்க, ஃபர்ஸ்ட் பாஸ்க்கு. மறுபடியும் பாஸ்க்கு. போர்பந்தர் கிராமத்தை சார்ந்தவர்களே, பேரன்பு மிக்க பெரியோர்களே, ஊருக்குள் திருட்டு பயம் அதிகமாக இருப்பதால் அவரவர் வீடுகளுக்கு பூட்டு போட்டுக் கொள்ளுங்கள். அவரவர் பொருள்களை அவரவர்களே பாதுகாத்துக் கொள்ளவும் மேக்சிமம் நாங்களும் ஹெல்ப் பண்ணுகிறோம். களவு போன பொருள்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பொருள்கள் இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து கொடுக்கப்படும். இது போர்பந்தல் காவல்துறை அறிவிப்பு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, ஊருக்குள் திருட்டு பயம் அதிகமாக இருப்பதால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னேன்ல, உன் லைஃப்ல இந்த மாதிரி ஊரே பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, தாலி கட்டணில இருந்து இந்த ஊரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பார்க்க முடியல. வெளியவாசல மாப்பிள நகை அடிக்க வந்துட்டாங்க, நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. வாங்க, எப்படியாவது போலீஸ் போயிடும்.
என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்னும் புரியலையே. மனசில என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. அவர குடியில அரளி காயா மனசு தாங்கலையே. அட, அவரவர் செயலுக்கு ஆயுசு இருக்கு உலகம் அறியலையே. கூட வரும் நிழலை கூட நம்ப முடியலையே. எதையும் கூட்டி கழிக்கும் மூளையால நிம்மதி கிடைக்கலையே. சின்ன சின்ன தீ பொறிதானே காட்ட கொளுத்துது. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்னும் புரியலையே. அடைய பயப மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. விதச்சது எல்லாம் மரமா முளைக்கும், விதச்சத பொறுத்து பரிசா கிடைக்கும். பேச்சுங்க எல்லாம் காத்துல இருக்கும், மூச்சுக்கு கூட எதிரொலி இருக்கும். ரெட்ட கண்ணை படைச்சு வச்சு ஒன்ன மட்டும் பார்க்க வச்சா, மொத்த மனச படைச்சு வச்சு மொத்தமாக குழம்ப வச்சா. கடலை போல வாழ்க்கை எப்பா, முத்து கொஞ்சம் பா, அதில் உப்பு அதிகம் பா, அது புரிஞ்சா போதுமப்பா. ஏட்டையா, ஒன்னு ரெண்டு வீட்டுல தின்னா பரவாயில்ல, ஊர் ஃபுல்லா திடீர்க்கானுங்க. இது என்னமோ பெரிய கூட்டமா இருக்கும் போல இருக்க. என்ன கூட்டம்? நான் ஏட்டையாவா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டுல கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா அங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. சே, விடுங்க ஏட்டையா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல வேலை ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரு, என்னாச்சு? சம்ம பண்டி, ஊருக்குள்ள நாலஞ்சு பேர் இவங்களை துரத்திட்டு வராங்கப்பா. இவங்களை பாதுகாப்பா சேர்த்து விட்டுறணும்ப்பா. சார் ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சின்னச்சாமி, உங்களை யார் விரட்டுற? யாரையா கண்டது? அதே மூஞ்சிய துணியை பத்திக்கிட்டு வந்துருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்க வந்துட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏட்டையா சைட்ல நில்லுங்க. இளையகுமார் அப்படி போங்க. எஸ்ஐ சார் நீங்க எப்படி வாங்க, நாம தான் இவங்களை பத்திரமா கூப்பிட்டு போகணும். என்ன, எல்லாரும் கையை பிடிங்க. கை குடியா பார்த்து போ. பாப்பா
சீக்கிரம் கிளம்புங்கப்பா. இந்த நகையெல்லாம் பார்த்துக்கிறதா உசுறு உத்தரவாதம் கிடையாது. சீக்கிரம் போங்க. ஏ பஸ் வரும். மறி மறி என்ன பண்ணி அந்த பஸ்ஸை மறி. சீக்கிரம் ஓடுமா, சீக்கிரம் ஓடு. அளவாயிருக்கும் வாழ்ந்தாதாண்டா அழகாயிருக்கும். முகத்துக்கு மேல வேஷம் இருக்கும், மனசுங்க பூரா நாகம் சிரிக்கும். வட்டம் அதுல சதுரம் இருக்கும், சதுரம் அதுல வட்டம் இருக்கும். பள்ளம் என்பது தலைகீழ் சிகரம், எட்டி பாரு உனக்கும் புரியும். கஷ்டம் தாண்டா வாழ்க்கையோட வாத்தியாரப்பா, நீ வாழ்ந்து பாரப்பா, அது உனக்கும் புரியுமப்பா. ஒரு கையெழுத்து போட்டு திருப்பி செக்ரட்டரியேட் அனுப்புவாங்க. அங்கே இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வருமா, கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து தாலுக்கா ஆஃபீஸ் வருமா, தாலுக்கா ஆஃபீஸ்ல இருந்து எங்கிட்ட வந்தோடனே நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி என்ன பண்றதுன்னு பாக்குறோம். சரிதானே? ரைட். என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்னும் புரியலையே. எவன் எவன் மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. அவரை குடியில காயா மனசு தாங்கலையே. அட, அவரவர் செயலுக்கு ஆயுசு இருக்கு, உலகம் அறியலையே. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒன்னும் புரியலையே. அடையவையவ மனசுல என்னென்ன இருக்கு சொல்ல முடியலையே. காளியப்பா, உன் கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு, போயிட்டு வா. உனக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லு. என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? நீயா? ஐயோ, மனுஷில நீ வாங்கடா வாங்கடா. எப்படி இருக்கீங்க? என்னடி தலையில என்ன கூட தேய்க்காம இருக்க, என்ன பண்ற? சரி, எப்படி இருக்க? நாங்க நல்லா தான் இருக்கோம், நீங்க தான் இப்படி ஆயிட்டீங்க. டேய், ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறீங்களாடா? ஒழுங்கா படிக்கணும். என்ன, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு, முதல்ல சாப்பிடுங்க. வரமாட்டேனா? சாப்பிட்டீங்களாடா? வேலை வேலை வேலை. வை வை வை. என்ன கொண்டு வந்திருக்க? உங்களுக்கு பிடிக்குமேனு தலைக்கறி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. தலைக்கறியா? வை வை வை, நிறைய வை. தலைக்கறி சாப்பிட்றீங்களடா? ராமசாமி தலை எடுத்துட்டேயா, என்ன கைது பண்ணுங்க. பார்த்தீங்களா, கோபால் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நம்பவே முடியலங்க. என்னையா? யோ, என்னையா அது? அது ஒண்ணு சார், அது ஒரு கொலைக்கே சார். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சார்? என்ன கோபால் இப்படி பண்ணிட்டார் சார்? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போல வந்தேன். இந்த வருஷம் ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டருங்க வரணுங்கிறாரு, என்ன பண்ணலாம் சார்? கலெக்டரை வர சொல்லுங்க சார். ஊர் இப்படி இருக்கும்போது அவர் வர சொல்லி என்ன பண்ண போறீங்க? இல்லை சார், கெட்டுப்போன ஊரை மாத்துறதுக்கு
இது ஒன்று தான் சார் வழி. அப்புறம் வர சொல்லுங்க சார், நாங்கள் ஊர் மக்கள்கிட்ட பேசிக்கிறோம். எந்த பிரச்சனையும் வராது சார். இந்த வருஷமும் எங்கள் ஊருக்கு தான் ஜனாதிபதி அவார்டு கிடைக்கணும் சார். ஏற்கனவே வாங்கின அவார்டை எவன் தூக்கினானே தெரியல. அந்த திருட்டு பையன் எங்கே இருக்கானே தெரியலையே. இன்னைக்கு என்ன புரோகிராம் பாஸ்? அது ப்ரோக்ராம் பாஸ். சாரி பாஸ். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊரில் தான் எல்லாத்தையும் திருடிட்டுமே, வேற என்ன இருக்கு? பக்கத்து ஊர் போனால் ஒரு கை பார்க்கலாம் பாஸ். அந்த ஃப்ளவர் கிராமே வச்சுங்க. நம்ம இயக்கத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? நீங்கள் பாட்டுக்கு கலெக்டரை வர சொல்லிட்டீங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஊர்க்காரங்கிட்ட பேசுவோம். ஊர் இப்போ இருக்கிற நிலைமையில் நம்ம சொன்னால் கேட்பாங்களா? கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஊர் இப்படியானது காரணம் நம்ம தானே. ஏதோ ஒரு சின்னதாக கேஸை பிடிச்சி ஸ்டேஷனை தக்க வைக்கலாம்னு நினச்சி செஞ்சோம். ஊர் மக்கள்கிட்ட நம்ம செஞ்ச தப்பெல்லாம் எடுத்து சொல்லுவோம். நம்ம ஆரம்பித்து வச்ச பிரச்சனை நம்மளே முடிச்சிருவோம். என்ன நடந்தாலும் சரி, நாம் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏட்டையா, நம்மளை அடித்தே கொண்டு போடுவானுங்க. அப்படி அதுதான் நடக்கணும்னா நடக்கட்டும், நாம் செஞ்ச தப்புக்கு அதுவே பிராயசித்தமாக இருக்கும். ஏட்டையா, எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன அவசியம்னு சொல்லுங்க. அவன் அவனுக்கு 1008 வேலை இருக்குல்ல, உங்கள்கிட்டலாம் நாங்கள் விளையாண்டுட்டு இருக்க முடியாது. இப்போ இங்கே ஊர் மக்கள்லாம் கூடியிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது இப்படியே நிலைக்கணும். ஏற்கனவே என் பொருளை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதை கண்டுபிடிக்க காணும், நிலைக்கணும் தொலைக்கணும்ட்டு. கொஞ்சம் பொறியா, நம்ம ஊர் இவ்வளவு மோசமானதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை. சரி, அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். அப்ப ஏட்டி அவ தூக்கில போட்டுருவோம். சரியான தீர்ப்பு தான். மறுபடியும் நம்ம ஊர் நல்ல ஊரா மாறணும், அது உங்க கையில தான் இருக்கு. அப்ப பிரசிடென்ட் நீங்க தான் குத்துனீங்களா? அது நாங்க இல்லப்பா. ஊருக்குள்ள திருநது நீங்க தானா? இல்லப்பா. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்க நாங்கள் தான் காரணம். ஏட்டையா, ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு நாங்கள் இல்லை ஆனால் நாங்கள் தான் என்ன ரொம்ப தியாகியாகிறதான போ. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணோம். சரியா, உங்கள் பிரச்சனையெல்லாம் விடுங்க, எங்களை என்னத்துக்கு வர சொன்னீங்க அதை சொல்லுங்க முதல்ல. யோ நிறுத்துங்கய்யா, இந்த வருஷமும் சிறந்த கிராமம்னு ஜனாதிபதி அவார்டு கொடுக்குற விஷயமா கலெக்டர் நம்ம ஊருக்கு வராரு. அவர் வந்துட்டு போகிற வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா அது நமக்கு நல்லது. இதுதான் நம்ம ஊர் பழையபடி ஆறது கடைசி வாய்ப்பு. என்ன சொல்றீங்க? வணக்கம். ஒரு பிரச்சனை வராது, நல்லபடியா முடிஞ்சிடும். பாப்போம் என்னன்னு. மணி 9 ஆச்சு, இன்னும் காணோம், ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கோம், வருவாரா?
ஒன்பது மணிக்கு வரேன்னாரு, ஒன்பது ஆச்சு, டிராபிக்கா இருக்கும், வந்துருவாரு. கண்டிப்பா வந்துருவாரு ஏட்டியா, வந்துருவாரு சார். அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகித்த காவல்துறையினர் ஊர் மக்கள் மீது தடியடி நடத்தினர். ஊர் தலைவர் உள்ளிட்ட பலரை கைது செய்து விசாரித்தும் வருகிறார்கள். மேலும் வன்முறை சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க பொற்பந்தல் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தீவிரமாக தேடியும் கலெக்டர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதலால் தற்பொழுது பொற்பந்தல் கிராமத்தை ராணுவம் தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. போலீஸ் ஸ்டேஷன் கோயிங் சார், போலீஸ் ஸ்டேஷன். ஜாயே ஆர் 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 ஆர்
आपने चेक किया सर नहीं दो लोग जाके चेक करनी चाहिए नहीं 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 सर कोई नहीं है देखो वो कोई नहीं है ना नहीं 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 वो गली में ठीक है और एक और गली में எந்த ஒரு செயலையும் செய்யும் முன் நன்றாக யோசித்துவிட்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த செயலுக்கான உயிர் அதில் இருக்கிறது. உங்களை பொற்பந்தலுக்கு மாத்திட்டாங்களா? ஐயையோ, ஸ்டார்